தாயகத்தில் தமிழ் பேச மறுக்கும் உயரதிகாரிகள் ஸ்ரீதரன் நெற்றியடி. அதிபர் ஆசிரியர்களது சம்பள முரண்பாடு விரைவில் தீர்க்கப்படும், கல்வி அமைச்சர் நம்பிக்கை. கோட்டாபயவை தொடர்ந்து அமெரிக்கா செல்லும் பசில் ராஜபக்ஷ. கார்த்திகை பூ விவகாரம் நீதிபதி இளம்செழியின் அதிரடி உத்தரவு. நடமாட தடை விதிக்கப்படுமா, வெளியாகியுள்ள அறிவிப்பு. எரிவாயு வெடிப்பால் பாதிக்கப்பட்டோருக்கு ஐக்கிய மக்கள் சக்தியினால் இலவச சட்ட உதவி. சஜித் பீட்டர் இளம்செழியன் மீது கடும் தாக்குதல், சந்தேக நபர்கள் காவல்துறையின் துணையுடன் நடமாடுவதாக குற்றச்சாட்டு. வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தலைமையில் இன்று கூடிய கூட்டத்தில் தமிழ் மொழிக்கு இடம் வழங்கப்படாததால் கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் கூட்டத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். வடக்கு மாகாணத்தின் நிலைமைகள் தொடர்பில் ஆராய ஆளுநரால் கூட்டப்பட்ட கூட்டம் கைத்தடியில் உள்ள பிரதமர் செயலாளர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு ஆளுநர், பிரதமர் செயலாளர், அதிகாரிகள் என அனைவருமே ஆங்கிலத்தில் மட்டும் உரையாற்றிய சமயம் தமிழில் உரையாற்றாத சந்தர்ப்பத்தில் அதற்கான தமிழ் மொழிபெயர்ப்பை வழங்குமாறு ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்திருந்தார். அவரின் கோரிக்கைக்கு பலன் கிட்டாது தொடர்ந்து ஆங்கிலத்தில் மட்டும் உரையாடல் நீடித்தது. இதனால் விரக்தியடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழ் மொழிக்கு இடமில்லாத போது இந்த கூட்டத்தில் நான் இதற்காக பங்கு கொள்ள வேண்டும் என கூறிக்கொண்டு வெளியேறியுள்ளார். அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் வகையில் அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் ஆவணங்களை வலயக்கல்வி பணிமனைகளில் இருந்து திரட்டி வருவதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். நேற்றைய நாளில் இரவு இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கல்வி அமைச்சர் இதனை அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளார். அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் வகையில் எதிர்வரும் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் நிதியொதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமையால் அந்த நடவடிக்கைகளை விரைவில் தீர்க்க முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றவுடன் சம்பள முரண்பாட்டு பிரச்சினையை தீர்க்கும் வகையிலான சுற்றுநிருபம் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட பயணமாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ அமெரிக்கா புறப்பட்டுச் செல்ல உள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விடயம் எதுவும் உத்தியோகபூர்வமாக இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை. 2022 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தினை சமர்ப்பித்துவிட்டு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அவர் இந்தியா சென்று வந்தமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த அமெரிக்க பயணம் அமைந்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரவு செலவு திட்டம் 93 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. மேலும் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ நேற்றைய தினம் தனிப்பட்ட தேவைக்காக சிங்கப்பூர் பயணமாகியுள்ள நிலையில் தற்சமயம் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவும் தனிப்பட்ட தேவையின் காரணமாக அமெரிக்கா செல்ல உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. விடுதலை புலிகள் மாவீரர் தின கார்த்திகை பூவிற்கு முகப்புத்தகத்தினூடாக விருப்பத்தை தெரிவித்த திருகோணமலை மூதூர் பிரதேச இளைஞர் ஒருவருக்கு திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி பிணை வழங்கி உத்தரவு பிறப்பித்தார். கடந்த வருடம் அன்று முகப்புத்தகம் ஒன்றில் விடுதலை புலிகள் மாவீரத்தின் நிகழ்வுகள் கார்த்திகை பூவிற்கு முகப்புத்தகத்தில் விருப்பத்தை தெரிவித்த இளைஞர் கைத்தொலைபேசியுடன் கைது செய்யப்பட்டார். இவர் கடந்த 27 கார்த்திகை மாதம் 2020 அன்று கைது செய்யப்பட்டார். பின்பு 3 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டார். மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இன்று வரை 13 மாதம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இன்று திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் பிணை விசாரணை நடைபெற்ற போது கொழும்பு துறைமுக நகர திட்டத்தில் கடமையாற்றும் இந்த இளைஞன் விடுதலை புலிகளுடன் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அவர் சார்பில் விண்ணப்பம் முன்வைக்கப்பட்டது. அதனையடுத்து 1,00,000 ரூபாய் பெறுமதியான இருவரின் சரீரப்பிணையுடன் செல்வதற்கு நீதிபதி இளம்செழியன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த வருடம் மாவீரர் நாள் அனுஷ்டித்த பலர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மக்கள் நடமாட தடை விதிப்பதற்கு பதிலாக மாற்று வழி ஊடாக நிலைமையை முகாமைத்துவப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுன்னா தெரிவித்துள்ளார். நடமாட தடையை அமுல்படுத்தாமல் பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தை பலப்படுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இதற்கமைய இருவாரங்களுக்குள் பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்தி முடியுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சுகாதார வழிகாட்டல்களை மீறி கொழும்பிலுள்ள ஹோட்டல்கள் மற்றும் இரவு விடுதிகள் வீடுகளில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை நடத்த வேண்டாம் என சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் சமையல் எரிவாயுடன் தொடர்புடைய வெடிப்புச் சம்பவங்களால் பாதிக்கப்படும் அனைவருக்கும் தேவையான சட்ட உதவிகளை ஐக்கிய மக்கள் சக்தி இலவசமாக வழங்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தரமற்ற அரசாங்கத்தை கொண்டுள்ள நாட்டில் இருந்து தரமான எதையும் எதிர்பார்க்க முடியாதெனவும் தரமற்ற ஆட்சியை அகற்ற வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களில் ஒருவருமான பீட்டர் இளம்சலியின் தாக்குதலுக்குள்ளாகி படுகாயமடைந்துள்ளார். நேற்றைய தினம் மாலை முல்லைத்தீவு மணற்குடியிருப்பு பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் முகத்தில் கடுமையாக தாக்கப்பட்டதால் தாடு எலும்பு முறிந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இவர் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பீட்டர் இளம்சொலியின் அவரது வீட்டிற்கு அருகில் உள்ள அவரது சகோதரரின் காணிக்குள் இரு பெண்களும் ஒரு ஆணும் மாடு ஒன்றை பிடித்து வந்து கட்டியுள்ளனர். அந்த மாட்டினை அங்கிருந்து அகற்றுமாறு பீட்டர் இளம்சொலியின் கோரிய போது அங்கிருந்து ஒரு பெண் தன்னுடைய மகளின் கணவரை வரவழைத்து ஹெல்மெட் மற்றும் பொல்கடினால் இவர் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை பீட்டர் இளம்சொலியனை முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க உதவியுள்ளனர். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகள் யாழ் போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் மேலும் 1783 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 30ஆம் தேதி முதல் கடந்த 11ஆம் தேதி வரையில் பிந்தி பதிவான நோயாளர்களின் எண்ணிக்கையை இவ்வாறு இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதனையடுத்து நாட்டில் இதுவரையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 575,432 அதிகரித்துள்ளது. அதேவேளை நாட்டில் தொற்றில் இருந்த மேலும் 335 பேர் குணமடைந்த நிலையில் இன்றைய தினம் வீடுகளுக்கு திரும்பியுள்ள நிலையில் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 545,768 அதிகரித்துள்ளது. மேலும் தொற்றுக்குள்ளான நிலையில் 15,358 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தாயகத்தில் தமிழ் பேச மறுக்கும் உயரதிகாரிகள் ஸ்ரீதரன் நெற்றியடி. அதிபர் ஆசிரியர்களது சம்பள முரண்பாடு விரைவில் தீர்க்கப்படும் கல்வி அமைச்சர் நம்பிக்கை. கோட்டாபயவை தொடர்ந்து அமெரிக்கா செல்லும் பசில் ராஜபக்ஷ. கார்த்திகை பூ விவகாரம் நீதிபதி இளம்சலியின் அதிரடி உத்தரவு. நடமாட தடை விதிக்கப்படுமா? வெளியாகியுள்ள அறிவிப்பு. எரிவாயு வெடிப்பால் பாதிக்கப்பட்டோருக்கு ஐக்கிய மக்கள் சக்தியினால் இலவச சட்ட உதவி. சஜித் பீட்டர் இளம்சொலியின் மீது கடும் தாக்குதல், சந்தேக நபர்கள் காவல்துறையின் துணையுடன் நடமாடுவதாக குற்றச்சாட்டு.